சனி அல்லது மூணில் கேது இருந்தால் ஜாதகருக்கு பெரும்பாலும் காரியத்தடைகள் இருந்து கொண்டே இருக்கும், காரியத்தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க நிறைய விஷயங்கள் பரிகாரமாக செய்யலாம். அது எளிமையான பரிகாரம், ஃபஸ்ட்டு கோவிலில் போயிட்டு விநாயகர் கோவில்லையோ அல்லது ஐயனார் முனீஸ்வரன் கோவில்லையோ புளி சாதம் தானம் கொடுத்தல். சனிக்கேதுக்கு விநாயகர் கோவில் அல்லது ஐயனார் முனீஸ்வரன் கருப்பசாமி போன்ற காவல் தெய்வ கோயிலில் புளி சாதம் தானம் கொடுத்தல், இது காரிய தடையை விளக்கும். அதுக்கடுத்து பெரும்பாலும் நெற்றியில் குங்குமம் வைத்து கொள்ளுதல், இது காரிய தடையை நீக்கும். அதுக்கடுத்து குழந்தைகளுக்கு ஸ்வீட் தானம் கொடுத்தல், இது காரிய தடையை நீக்கும். அதுக்கடுத்து புதிதாக கல்யாணம் பண்ண தம்பதிகளுக்கு மெத்தை அல்லது தலையணை வாங்கி கொடுத்தல், இதெல்லாம் வந்து இந்த மூணில் கேது உள்ளவங்களுக்கு சனி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பெரும்பாலும் இந்த மூணில் சனி கேது உள்ளவங்களை வீசிங் ட்ரபிளில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு ஏதேனும் அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவு உதவி செய்தால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இந்த மூணில் சனி கேது உள்ளவங்க பசுமாட்டுக்கு ஏதேனும் உணவு கொடுத்தால், பழங்களோ அல்லது தீவனமோ வாங்கி கொடுத்தால் இந்த மூணில் உள்ள சனிக்கேது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். இதுக்கடுத்து மூணு உள்ள சனிக்கேது எப்பயுமே ஒரு துண்டு, தோளில் ஒரு துண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்ல வெற்றியை தரும். மூணு உள்ள சனிக்கேதுக்கு கருநீளம் அல்லது வைடூரியம் இது ரெண்டில் ஏதேனும் ஒரு ஸ்டோன் வாங்கி நடுவரல், வலது கை நடுவரலில் போடும்போது இந்த மூணு உள்ள சனிக்கேதனுடைய தாக்கங்கள் குறையுது. ஆனால் இதை தாண்டி இந்த சனிக்கேதுக்கு எள்ளு உருண்டை முட்டாயம், எள்ளு மிட்டாயம் அல்லது எள்ளு மாவம் அல்லது கொள்ளும் தானம் கொடுக்க பெருமாள் கோவிலையும் விநாயகர் கோவிலையும் தானம் கொடுக்க இந்த மூணு உள்ள சனிக்கேது உங்களுக்கு காரிய தடையை விளக்கி தரும்.